மாநாடுனா அரசியல் தான். விஜய் சார் கூப்பிட்டாங்களா? விஜய் சார் உங்களை கூப்பிட்டாங்களா? போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஃப்ரெண்டு தானப்பா, அக்கா கிடையாது, ஃப்ரெண்டு தான். ரிவியூவாக இருக்கணும், எப்படி வேணா இருக்கலாம். சி, இன்னொருத்தர் வாழணும், நம்ம எல்லாம் சந்தோஷமா அந்த உலகத்துல கடந்து போகணும், ஜேர்னி நல்லா இருக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுன்ற நோக்கில் இருக்கலாம். ஓவர் டு பிரஸ் ப்ளீஸ். மைக் அங்கே கொடுங்க சார். நீங்கள் மேலே வரீங்களா? வேணும் சார், மேலே வாங்க 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 ப்ளீஸ். நான் வேணும் ஃபோட்டோ எடுக்கிறேன், வாங்க. சரி வாங்க, மேலே வரலாம் சார், ப்ளீஸ் வாங்க. இன்னைக்கு இந்த முகத்தை வந்து உலகத்துக்கே நாங்க காட்டுறோம். பல கேள்விகள் பல லான்ச்ல கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இவர். என்ன நிறைய வம்புகள்ல மாட்டி விட்ட என்னோட தம்பி இவர் தான். இல்ல நீங்க தானப்பா? பேசுங்க பேசுங்க. என்ன வந்ததுல இருந்து ஹீரோயின் கூட ரொமான்ஸ் இல்ல ரொமான்ஸ் இல்லன்றீங்க. படம் பேரே ஹிட்லர் வச்சிருக்காரு. உண்மையிலுமே ஹிட்லர் மாதிரி நடத்திட்டாரா டைரக்டர்? இல்லை, ஹிட்லரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணார். இனிஷியலாக ரொமான்ஸ் கொடுத்தாரு, ஆனால் வந்து ரொம்ப மணி இந்த என்ன சொல்கிறது இருக்குது, ரொமான்ஸ் இருக்குப்பா. தள்ளி தள்ளி பேசுகிறோம், நானும் அவங்களும் கண் கண்ணாக பார்த்து ரொமான்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் இன்னும் க்ளோஸாக ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு வேணுமா அந்த மாதிரி? சரி, ஓகே, தேங்க்யூ. இல்லை இல்லை, ஆக்சுவலாக ஹிட்லரில் அந்த ஸ்வஸ்திக் அந்த கன் எல்லாமே இருக்குது. கம்யூனிசம் படமாக இருக்குமா? இல்லை, ஒரு கெட்டவன், அந்த கெட்டவனுக்கு ஒருத்தன் வந்து கெட்டவனாக தெரியறான். அப்படின்னா அவன் யார்? அவன் நல்லவன். கெட்டவன் பார்வையில் ஹீரோ ஹிட்லராக தெரியறான். ஹிட்லர் மாதிரி வந்து கெட்டவனை வந்து டெரர் காட்டுறான், அதனால் வந்து ஹிட்லர்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் மேடையில் பேசுறது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நடிகர் சங்கத்தில் வந்து புகாரில் மாட்டினா 5 வருஷம் தடன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன புகாரில் மாட்டினா? ஃப்ரெண்ட்ஸா எப்படி பேசுறீங்களோ அந்த மாதிரி நடந்து ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு பேசுறீங்க? தங்கச்சின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே? வேற எதுவும் தேவையில்லை என்கிட்ட உங்களுக்கு? ஆக்சுவலா இல்ல இல்ல இல்ல, பெண்ணா வந்து நிக்கிறேன் இல்லையா? சாப்பிட்டீங்களான்னு கேட்டீங்க, சாப்பிட்டேன்னு சொல்லியாச்சு. வேற என்ன கேட்டீங்க? ஆக்சுவலா தம்பி, நான் செய்கிற மாதிரியா இருக்கு, எவ்வளோ அன்பா பழகிறேன், என்ப அன்பா பேசிட்டு இருக்கேன் சார். தம்பி, இது உண்மை மனசு சொல்லுங்கப்பா. உண்மையா சார். சரி சார், வணக்கம் வணக்கம். எல்லாரையும் வந்து ஜிவி சார் வச்சு செய்வார், ஏன் ஸ்டேஜில் அவரை வச்சு செஞ்சீங்க? சி 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 சி, ஆக்சுவலாக என்னன்னா, என் மைண்டு ஃபுல்லாக என்ன இருக்குன்னு ஓப்பனாக சொல்கிறேன். எப்படியாவது பண்ணி இந்த ப்ரொடியூசருக்கு காப்பாற்றிடணும், அதை தவிர்த்து எனக்கு எதுவுமே இல்லை. ஒரு குட்டிக்காரன் அடிக்கணுமா? அடிக்கணும். ஏதாவது ஒன்று பேசணும். இது என் ப்ரொடக்ஷன் கிடையாது,
இதில் உள்ள எல்லா இதுவாக இருந்தாலும் அது ராஜா சார் தான் பொறுப்பு. பின்னாடி டிஸ்பிளே வேறு ஒர்க் ஆகலை. ஒருவேளை ஒர்க் ஆச்சுன்னு சொன்னால் ஹிட்லர் ஹிட்லர்னு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல ஒரு ஹீரோவாக ஏதாவது பண்ணி ஏதாவது காப்பாற்ற முடியுமே. என்னை நம்பி வந்து ஐஸ்வர்யா தத்தா இருக்காங்க, அந்த ஒரு பொண்ணு நடிச்சிருக்கிறாங்க, இந்த டீம் சம்மந்தப்பட்டிருக்காங்க. தண்ணாவோட வாழ்க்கை இது, 4 வருஷம் கழிச்சு ஒரு படம் நடிச்சிருக்கிறாரு. இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுமேன்றதுக்காக, இது என்னோட தனிப்பட்ட நேச்சர் கிடையாது, இந்த படத்துக்காக என்ன பண்ணுன்றதுக்காக சாரை கூப்பிட்டு ஒரு கலகலன்னு போட்டு அதெல்லாம் நீங்கள் மீடியாவில் போடுவீங்க, மக்கள் பார்ப்பாங்க, இது ஹிட்லர் சம்மந்தப்பட்ட விழான்னு தெரியும். ஸோ அதனால் வந்து படத்தை பார்ப்பாங்க, புக்கிங் நடக்கும், எல்லோரும் இந்த படத்தை பற்றி சம்மந்தப்பட்டவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்கன்றதுக்காக பண்ண வேலை தான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. படத்துக்கு வந்து ஹிட்லர் பேர் வச்சுருக்கீங்க. உண்மையான ஹிட்லருக்கு வந்து ஒரு புகழ் ஒன்று பிடிக்கும், அவருக்கு புகழ் பிடிக்கும், வெற்றி பிடிக்கும். அதே மாதிரி விஜய் ஆண்டனிக்கு வந்து கிசு கிசு பிடிக்கும். இந்த ஹிட்லருக்கு என்ன பிடிக்கும்? இந்த ஹிட்லருக்கு ஒன்றும் இல்லை, தனாவோட சொன்ன இல்லையா, ரொம்ப அருமையான டைரக்டர், ரொம்ப அருமையான ப்ரொடியூசர். இவங்களோட வெற்றி எனக்கு பிடிக்கும். இந்த அவங்க ஜெயிக்கணும், அவங்க வெற்றி எனக்கு பிடிக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த மூமெண்ட்டில் என்னோடய தேவையில்லாமல் 27ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகக்கூடிய என்னோடய படம் வெற்றி அடையணும், ஓடணும். அதுக்குரிய தகுதி அத்தனையுமே இந்த படத்துக்கு இருக்குது. எல்லாரும் நல்லா இருக்கணும். சார், லாஸ்ட் படம் வந்து இப்போ வந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணணும் போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆக்டரும் சரி, ஆக்டரும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி, யாராக இருந்தாலும் சரிங்களா. ஆனால் வந்து திடீர்னு ஒரு ஸ்ட்ரகிள் வருது, ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரகிள் வருது, அப்படி எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறீங்க? லாஸ்ட் படம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது, ஃபர்ஸ்ட் ஷோவே பிரச்சனை வந்தது, எப்படி ஹேண்டில் பண்ணுங்க அது? இல்லை, அது முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் முடியுமோ. இப்போ நீங்கள் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து கிடக்கிறாங்க, நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? எல்லாருக்கும் ஒரு மனுஷங்க தூக்கி விடுவோம் இல்லையா. அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த ஒரு அந்த துறையில் இருந்துக்கிட்டு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை பண்ணுறோம், அவ்வளோதான். சரி சார், எப்பவுமே வந்து நீங்க விஜய் ஆண்டனி சார் வரும்போதெல்லாம் அவங்க ஒய்ஃபை கூட்டு வருவாங்க. ரொம்ப சமீப காலமா இல்லை, ஏன் அவங்க வந்தாங்கன்னா ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ண முடியாதுனாலயா? இல்லை அப்படி இல்லை, கொஞ்சம் அவருங்க வேற சில விஷயங்கள்னால கொஞ்சம் வீட்டில் இருக்கிறாங்க. மேபி இன்னும் ஒரு 1 இயர் கழிச்சு இன்னும் சகஜமா நிலைமைக்கு வந்துருவாங்க, கூட்டு வருவாங்க, அவசியம் கூட்டு. அக்காவை கூட ரொமான்ஸ் பண்ணீங்க என்ன சார் அர்த்தம்? இல்லை அப்படி வினைத்தாண்டி வருவாயில் ஜெஸ்ஸியை தான் அவர் ரொமான்ஸ் பண்ணியிருப்பாரு. சிம்பு ஆக்சுவலாக அவங்க அக்கா தான், ஜெஸ்ஸி அதான். அது மாதிரி கௌதமேன் சார் இருந்ததுனால அப்படி ஆரம்பிச்சு போகுது. ஆனால் அவங்க அக்கா கிடையாது, ஃப்ரெண்டு தான், சின்ன பொண்ணு தான். ஒரு 16 வயசு இருக்குமா உங்களுக்கு? ஐயா ஐயா விட்டுருங்க ஐயா, எதுக்கு எதுக்கு இத்தனை கேமராஸ் போட்டுட்டு கேக்கு ஐயா? உங்களுக்கு ஓகே வா, ஹாப்பி ஆயிடுச்சா? நீங்க இன்டர்வியூ எடுக்கணும், உங்க நண்பன் எடுத்துட்டீங்க, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? வேற என்ன கேக்குறாங்கன்னா, பர்சனலா ஒரு சேனலுக்கு போயிட்டு சின்ன சேனலில் கூப்பிட்டா யாரும் பெரிய ஆக்டர் யாரும் கூப்பிடுறது கிடையாது. இப்போ விஜய் நாயகன் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ வந்து கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு என்ன, அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வார்த்தை கேட்குறேன் நாங்கள். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற யாரை கூப்பிடலாம் நீங்க சொல்லுங்க, கூப்பிடலாம். டைரக்டர் இல்லை சார், நீங்க இன்டர்வியூ வந்து அவங்க ஆஃபீஸ்ல கூப்பிட்டாலும் வந்து பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா பண்ணலாம். இப்போதைக்கு உங்க ஆசை திருப்தி பண்ணுறதுக்காக ஏதாவது ஒருத்தர் கூப்பிடுங்க. வாங்க சார், ரிங்கு ரிங்கு கார்த்தி இருக்காரா? இல்லை, வேற யாரு தோணுனா கூட மேல வரலாம், என்கிட்ட கேள்விகள் கேட்கலாம், பேசலாம், ஜாலியா இருக்கலாம். வாங்க விமல், சும்மா விமல் கேட்பாங்க, யாராவது சும்மா வாங்க, என்ன வேணா பேசலாம், வாங்க ஜாலியா இருக்கும். வாங்க விமல், விமல் யாரு? இன்னைக்கு எந்த ப்ரோக்ராமும் இல்லைன்னு நினைக்கிறேன். நாகராஜ், நாகராஜ் சார் இருக்காரு. வாங்க தம்பி, வாங்க தம்பி. யாராவது யாராவது என்ன நாகராஜ், எல்லாருமே கோரஸா கூப்பிடுறாங்க. யார் அவரு? ஓ, யாரா வராங்களா? தந்தி டிவில இருந்து ஒருத்தங்க வந்துட்டு இருக்காங்க. வாங்க தம்பி, வாங்க. போன் பேசிட்டே வராரு, போன் பேசிட்டே வராரு சார். அவரு அவர்கிட்ட என்ன கேள்வி எல்லாம் கேட்கலாம்னு கேள்வி கேட்டு வராங்களா மேனேஜ்மெண்ட்ல? அப்படியே ஏறி வந்துருங்கப்பா, படி ஒலி ஏறி டைம் ஆகும். கிங்ஸ்லி அண்ணன் கூட நீங்க வரல. யாரு? கிங்ஸ்லி. ஆ, தெரியல தம்பி. நல்லா இருக்கீங்களா? நாகராஜ் யாரும் தெரியல, ப்ளீஸ் வாங்க சார். ஏஎம்என் டிவி நாகராஜ் அவர்கள், ப்ளீஸ் வாங்க மேல. ஆஹா, என்ன சார் உங்களுக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க போல. என்ன சார் விஜய் ஆண்டனி சார் ப்ரமோஷனுக்கு அவரை கூட்டி போயிடலாம் போல நீங்க. பயங்கர ஃபேன். வாங்க 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 தம்பி, வாங்க தம்பி, நீங்க ஏதாவது கேள்வி கேட்கலாம். நாகராஜ், நாகராஜ் சீக்கிரமாங்க. ஒரு நிமிஷம் போகணும். கேளுங்க 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 கேளுங்க. தந்தி சேனல்ல வந்து நம்மளோட இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க சார். ஓகேப்பா, பண்ணியாச்சு இன்டர்வியூ. சரி, உங்ககிட்ட நான் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, நீங்க பண்ற படத்துல உங்களோட மியூசிக் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். கண்டிப்பா, ஆக்சுவலாக ரொம்ப மிஸ் பண்றோம் நீங்க மியூசிக் பண்றது இல்லை அப்படிங்கிறது. இந்த படத்துல ஒரு சாங் நீங்க மியூசிக் பண்ணியிருந்தாலும், ஒரு சாங் பாடியிருக்கேன் மெர்வின்காக, ஆக்சுவலாக அந்த பாட்டு மியூசிக் பண்ணுறேன். இந்த படத்தில் வந்து இன்னொருத்தங்க மியூசிக்காக போட்டோம் இல்லையா. நம்ம அடுத்த படம் வந்து லியோ ஜான்பால் டைரக்ஷனில் டிசம்பர் ரிலீஸ் ஆகுது. அருவி டைரக்டரோட படம் வந்து அடுத்த சம்மரில் ரிலீஸ் ஆகுது. அது ரெண்டு படத்துக்கு நான் மியூசிக் பண்ணுறேன். ஃபுல் படம் நீங்கள் மியூசிக் பண்ணுறேன், இதுக்கப்புறம் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஒரு சாங்காவது பண்ணுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக ஃபுல் படம் பண்ணுறேன் சார். அதே மாதிரி
இந்த படத்துல ஹிட்லர்ல வந்து ஒரு பெப்பியான சாங் ஒண்ணு இருக்கு. ஆமா, அந்த சாங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் மேல நோட்டு எல்லாம் தூக்கி போட்டு ஆடுற மாதிரி. என்ன பாட்டு? என்ன பாட்டு? இப்ப ஐஸ்வர்யா பண்ண அந்த பெர்ஃபார்மன்ஸ். ஆமா ஆமா ஆமா. நீங்க வந்து நிறைய நல்ல படங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க, நல்ல கருத்துள்ள படங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி சீன்கள் உள்ள பாடல்களை தவிர்த்துருவாங்க சார்? ட்ரை பண்ணுறப்ப ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, ஒரு நடக்குது உலகத்தில் வந்து, நீங்கள் துபாயில் பார்த்தீங்கன்னா பெல்லி டான்ஸில் ஆடும்போது பணத்தை தூக்கி போடுறாங்க. அப்போ தூக்கி போடுறவன் கெட்டவன் பாரு, இந்த மாதிரி கெட்டதை செய்கிறான் பாரு அப்படின்னு அந்த கெட்ட விஷயத்தை காட்டினா தான் நல்ல விஷயத்தை காட்ட முடியும். இப்படி போடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு படத்தில் ஒரு சீன் வச்சு போட்டு தானே அவனை வில்லனாக்க முடியும். அப்படி ஒரு சீனாக தான் இருக்கும். தேவையான லெவலில் தான் சோஃபார் தானே இந்த படம் ஃபுல்லாக எடுத்திருக்காரு. நீங்கள் படம் பார்த்தப்போ உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. கண்டிப்பாக. தேங்க்யூ 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 ஸோ மச். தேங்க்யூ. ஒரே ஒரு க்வெஸ்சன் கேட்கணும். ஆக்சுவலா விஜய் சார் வந்து இந்த சினிமாவுக்கு லாஸ்ட் மூவி, அதை விட்டு கிளம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேன்ஸ் வந்து எல்லாருமே நடிகர் எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க என்ன சொல்ல வரீங்க அவரு சினிமா விட்டு போகிறத பத்தி? இல்லை, நல்ல கலைஞர், நிறைய திரையர்களை நிரப்பிட்டு இருக்கிறாரு, அவங்களுக்கு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு, தொடர்ந்து நடிக்கணும். பட் அவர் நினைச்சிருக்க விஷயத்த பண்ணிட்டு நடிக்க முடியாது இல்லையா, ஒருவேளை ஜெயிச்சிட்டார்னா நடிக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால ஸோ காலம் தான் பதில் சொல்லணும். எனக்கும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ம், தேங்க்யூ. அவ்வளோதானா? வாங்க வாங்க, மேலே வாங்க மேலே வாங்க. ஹிட்லர் யார்? என் லைஃப்ல ஹிட்லரா? இந்த படத்துல நான் தான் ஹிட்லர். இல்ல, உங்க உங்க லைஃப்ல பொறுத்தவரைக்கும் எத்தனையோ மூவி நீங்க பண்ணிருக்கீங்க, மூவிக்கு வெளியவும் பண்ணிருக்கீங்க, உள்ளேயும் பண்ணிருக்கீங்க, உங்க லைஃப்லயும் பண்ணிருக்கீங்க. சோ உங்க லைஃப்ல வந்து ஹிட்லர்னா அவங்க வந்து ஹீரோவா வில்லனா? இல்ல, பேர் தான். இப்ப ஆண்டனின்றது மார்க் ஆண்டனி வந்து பாஷால வந்து வில்லன், நான் வில்லனா? ஒரு ஒரு பேர் வந்து அந்த பேரையே வந்து காலி பண்ணிடுறது இல்லையா? நிறைய பேர் உலகத்துல ஹிட்லர் வாழ்ந்திருக்காங்க, அதுல ஒரு வீணா போனவன் இந்த ஹிட்லர் ஆக்சுவலா. இன்னொன்னு, ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரிவ்யூ பண்றாங்க, மீடியா பீப்புள் ரிவ்யூ பண்றாங்க. சோ சோசியல் மீடியால பொறுத்த வரைக்கும் வந்து ரிவ்யூக்கு வந்து நீங்க வந்து ஒரு சில ரிவ்யூவர்ஸ் வந்து நீங்க பண்ற தப்புன்னு நீங்க சொல்லிக்கிறீங்க. ஆமா, தப்பு பண்ணும்போது மட்டும் தப்புன்னு சொல்றேன். சோ ஹிட்லரே ரிவ்யூ பண்ணுவாங்க. ஆமா. சோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒருத்தங்க ரிவ்யூ பண்றாரு, ரிவ்யூவா இருக்கணுமா ஒபினியனா இருக்கணுமா? அவங்க ஒபினியனா இருக்கணும், ரிவ்யூவா இருக்கணும். எப்படி வேணா இருக்கலாம். சி, இன்னொருத்தர் வாழணும், நம்ம எல்லாம் சந்தோஷமா அந்த உலகத்துல கடந்து போகணும், ஜேர்னி நல்லா இருக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுன்ற நோக்கில் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆமாம் சார். இந்த படம் வந்து ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும், உங்களுடைய கேரியர் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட படம்? ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும், கமர்ஷியல் படமாக இருக்கும். நம்பி வந்து ஹிட்லர்ன்ற படம் வந்து 27th ரிலீஸ் ஆகும் போது தேட்டருக்கு வருவாங்க, வர்ற யாருமே டிசப்பாயிண்ட் ஆகாமல் கண்டிப்பாக திருப்போம். இது வந்து மூவியோட ப்ரமோஷனுக்கு நான் கேட்குறேன். ஸோ அவுட் ஆஃப் மூவி தான். அவுட் ஆஃப் மூவி கேமரா கேப்பீங்களா? இல்ல, உங்ககிட்ட கேக்குறேன். சரி. சோ விஜய் சாரோட மாநாடு வந்து இண்டஸ்ட்ரியே போற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. நீங்க விஜய் சார் கிட்ட மாநாடுக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? எனக்கு அவ்வளவு அரசியல் அறிவு கிடையாது. அரசியல் இல்லாம நான் விஜய் சார் மாநாடுனா அரசியல் தான். விஜய் சார் கூப்பிட்டாங்களா? விஜய் சார் உங்களை கூப்பிட்டாங்களா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஃப்ரெண்டு தானப்பா. என்னன்னா, எந்த ஒரு தனி மனிதனுக்குமே வந்து கிசுகிசு பேசினாவும் சரி, பேசினா பிடிக்கும், அவங்க மேல கிசுகிசு வந்தா பிடிக்காது. ஆனா நீங்க எல்லா மேடையிலயும் வந்து கிசுகிசு எழுதுங்க சொல்லுங்க, என்ன ஒரு காரணம் சார்? ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க காரணம் சொல்லுங்க. நான் இவ்வளவு கேட்கறேன் சார், கிசுகிசு பண்ண மாட்டேங்க இல்லனால தான் பண்ண முடியல. எல்லாரும் கண்டி பண்ணி பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்களேன், ஒரு மனுஷன் தப்பு இல்லாம இருக்குமா? அப்படி அப்படினா சொல்லிட வேண்டியது தான். இப்போ ரெண்டு மூணு பேரை வந்து ஒரே மேடையில வந்து லவ் பண்ணிட்டீங்க. சிச்சி, அது ப்ரொடியூசருக்காக பண்ணேன், இந்த ஹிட்லர் படத்தை ப்ரமோட் பண்றதுக்காக நான் பண்ணேன். இன்னும் பேர் நாலு பேர் கூட பண்ணுவேன், கூப்பிட்டு வாங்க சார். இன்னொன்னு கேட்டேன் சார், கிசுகிசு கேட்டனால இது கிசுகிசு கிடையாது. ஒரு டைரக்டர் ஒரு விஷயத்த சொல்றாரு, ஆனா விஜய் ஆண்டனி சார் மட்டும் வித்தியாசமா பண்றாரு. ஏன், என்ன பண்றாங்க? உங்களுக்கு வரும், எனக்கு வரல, அதனால ரொமான்டிக் படம் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து கண்டிப்பா இம்ப்ரோவைஸ் பண்றேன். தம்பி, என்னை மாட்டி விட்டது போதுமா? வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்கள் அவசியம் வந்து வர செப்டம்பர் மாதம் 27th பார்க்கணும். படம் கண்டிப்பான கமர்ஷியல் படமாக உங்களை எல்லாரையும் திருப்தி படுத்துற படமாக நிச்சயமாக இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்ஸ் டு பிரசன்ட். தேங்க்யூ தேங்க்யூ ஷோபனா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ 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 சதீஷ், ரொம்ப தேங்க்யூ. டிஜிட்டலிக்கும் என்னோட டிஜிட்டலி ஜெகதீஷ் இருக்கீங்களா?